ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து எரர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி படிக்க போகிறோம். அதாவது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். எரருங்கிறத வந்து போன ஒரு வீடியோவில் சொல்லியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக எரர் வந்து மூணு டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் எரர், சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் எரர்னா வந்து என்ன எரர் அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு எரராக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிராஸ் எரர்னா வேறு எந்த எரரும் இல்லை, ஹியூமன் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து ஹியூமன்ஸ் நம்ம வந்து ஒரு சிஸ்டம் வந்து மெஷர் பண்ணும்போது, அதாவது வந்து இந்த எரருங்கிறதே வந்து மெஷர்மெண்ட் சிஸ்டம் தான் அக்கர் ஆகும். நார்மலாக சென்சார் அண்ட் ட்ரான்ஸ்டியூசராக இருக்கட்டும், இதை வச்சு வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது அவங்களுடைய மெஷர் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, எரராக வந்து மெஷர்மெண்ட் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஸ் எரர் வந்து ஹியூமன் எரர், நம்ம பண்ணக்கூடிய தவறுகள். அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து நம்மளோட கண் பார்வையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம பார்க்குற விதத்தை வச்சு நம்ம கரெக்டாக பார்க்குறமா இல்லைங்கிறது சொல்ல முடியாது இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, டிஜிட்டல் சிஸ்டமாக இருந்தால் அப்போ 8 விழுந்துச்சுன்னா அதை நம்ம சில சமயங்களில் வந்து 3 அப்படின்னு சொல்லி நினச்சிருவோம், கரெக்டாக. அதை மாதிரி வந்து 5.1 நம்ம சில இடத்துல 6.1 அப்படின்னு சொல்லி நினச்சிருவோம், கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன தவறுகள் நம்மளோட கண் பார்வையிலேருந்து மிஸ் ஆகக்கூடிய இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, சாரி, சிஸ்டம் எரர்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கிராஸ் எரர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிராஸ் எரர்ஸ் வந்து எப்படிலாம் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் கேர் ஷுட் பி டேக்கன், 2 or 3 ரீடிங்ஸ் மஸ்ட் பி டேக்கன். அதாவது வந்து நல்ல கேர் பண்ணி பார்க்கணும். ஒரு தடவைக்கு 2 நீங்கள் பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன தவறுகள்னால கேல்குலேஷன் தப்பாயிடக்கூடாது, டிசைன் வந்து தப்பாயிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னும் 2 நீங்கள் பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் அதுக்கும் மேலே தப்பாக வந்துச்சு அப்படின்னா, ஒரு 2-3 ரீடிங் திரும்ப ஒரு ரீடிங்கை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, ரிப்பீட்டிங்காக வந்து ரீடிங் எடுத்துக்கிங்க அப்படின்னா வந்து அது மூலமாக நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எரர் இதான் வந்து கிராஸ் எரர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ செகண்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டமேட்டிக் எரர். இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் கமிங்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், எக்ஸ்டர்னல் கண்டிஷன் சேஞ்சஸ். இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ அல்லது வந்து எக்ஸ்டர்னல் கண்டிஷன் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுனாலோ வந்து இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் அப்படிங்கிறது வந்து அக்கர் ஆகும் மெஷர்மெண்ட் சிஸ்டமில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதிலே வந்து ஒரு 3 இருக்குது. வாங்க அடுத்தது அந்த 3 வந்து என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் வந்து 3 இருக்குன்னு சொல்லியிருந்தால் அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ், என்விரான்மெண்டல் எரர்ஸ், அப்சர்வேஷனல் எரர்ஸ். இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து நம்ம லோடிங் எஃபெக்ட்னால வந்து ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவராக வந்து லோட் ஆகிட்டு வச்சுருந்தோம் ஒரு சிஸ்டம் அப்படின்னா, அதனால் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டால் வந்து கரெக்டாக மெஷர் பண்ண முடியாது, மேபி வந்து எரர் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்ஸ். என்விரான்மெண்டல் எரர்னால் வருதுன்னு பார்த்திங்கன்னா, டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ப்ரெஷர் அல்லது வந்து வேறு ஏதாவது ஃபோர்ஸ்னால வரலாம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து தடுக்க முடியாது, கரெக்டாக. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னலாக நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயம். ஸோ நம்ம தடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா வந்து எங்கள் டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஹியூமிடிட்டிலாம் வந்து கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி ஏரியா சைடு நம்ம போய் எடுக்கலாம். அப்படி இல்லைனா அதை வந்து நம்ம அந்த இதுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாத ஒரு சிஸ்டமாக வந்து நம்ம வச்சு பண்ணோம் அப்படின்னா, அப்போ வந்து நமக்கு எரர் இல்லாமல் கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேர்ட் ஒன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்சர்வேஷன் எரர். ஸோ இதுவும் வந்து ஹியூமன் எரர் தான், பட் சிஸ்டமேட்டிக் எரர் அப்படிங்கிறதுல வந்து இந்த அப்சர்வேஷன் எரர் வருது, பட் கிராஸ் எரர்னால ஹியூமன் எரர் தான், கரெக்டாக. அப்போ அந்த ஹியூமன் எரருக்கும் இந்த ஹியூமன் எரருக்கும் என்ன தவறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹியூமன் எரர்லாம் வந்து நார்மலாக நம்மளோட பார்வைகளை வந்து சில சமயங்களில் வந்து பார்க்கும்போது, சில சமயங்கள் கண்ணில் பார்க்கும்போது தப்பாக தெரிஞ்சிடலாங்கிறது தான் கிராஸ் எரர்ஸ். இது வந்து என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து இந்த பாயிண்டர்ஸ், அதாவது அந்த வோல்ட் மீட்டராக இருக்கட்டும், அம்மீட்டராக இருக்கட்டும், ஒரு ஊசி மாதிரி இருக்கும், ஸ்கேல் அப்படி இப்படி வந்து ஆடிக்கிட்டே இருக்கும், வோல்டேஜும் கரண்ட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும்போது. ஸோ அது என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரலாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிஸ்டமில் வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது வோல்ட்மீட்டரை கனெக்ட் பண்ணிணோம் அப்படின்னா, வோல்ட்மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் இருக்கும், கரெக்டாக. ஸோ ஸ்கேல் வந்து ஒரு டிராயிங் பண்ணியிருப்பாங்க, பாயிண்டர் வந்து அந்த ஸ்கேலில் வந்து எந்த இடத்துல நிற்கிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. பாயிண்டர் வந்து ஸ்கேல் ஒரு இடத்துல இருக்கும், அதே நம்ம கண் வந்து பாயிண்டர் தான் பார்க்கும். பாயிண்டர் வந்து ஸ்கேலாக பார்க்கும், நம்ம கண் வந்து பாயிண்டரை பார்க்கும், பட் ரெண்டுமே வந்து கோயின்சைட் ஆகாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 5.2 அது நின்றுட்டு இருந்தது அப்படின்னா, நமக்கு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா வந்து 5.3 நிற்கிற மாதிரி தெரியும். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, அது வந்து கரெக்டாக தான் நிற்கும், பட் நம்ம பார்க்குற விதம் வந்து பாயிண்டர் வந்து வேறு மாதிரி இருக்க மாதிரி தெரியும், கரெக்டாக. ஸோ அது பார்த்தீங்கன்னா பேரலாக்ஸ் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலே வந்து 2 இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் எரர், டைனமிக் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாட்டிக் எரர் வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்னால வரலாம், டைனமிக் வந்து ஸ்லோ ரெஸ்பான்ஸ், ஏன்னா டைனமிக் வந்து வேரியபிள் குவான்டிட்டி அப்படிங்கிறதான் டைனமிக் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்லோ ரெஸ்பான்ஸ்னால வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் நல்லா கிடைக்கல அப்படின்னா அதை வந்து டைனமிக் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ இதான் வந்து 2 ஆஃப் பேரலாக்ஸ் எரர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேரலாக்ஸ் எரர் வந்து புரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் ஒரு தடவை காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்போ இதான் வந்து பாயிண்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து ஸ்கேலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரீடிங் ஃபுல்லுமே வந்து ஸ்கேல் அப்படின்னா, இந்த பாயிண்டர் அப்படியே வந்து ஒரு கரண்ட் பாசனம் அப்படியே வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே வந்து ரொட்டேட் ஆகி நிற்குது, இப்படியே நின்றுது, அல்லது இங்கே வந்து நிற்குது. ஸோ இப்போ பாயிண்டர் எங்கே நிற்கின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென் வந்து நேராக ஏக்கு நேராக நிற்குது, பட் நார்மலாக வந்து நம்ம வந்து அந்த இதில் நம்ம கரெக்டாக தெரியாது, பட் அந்த மீட்டரில் பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, இதோட நிழல் வந்து வேறு இடங்களில் விழும்போது நமக்கு ஒருவேளை வந்து அதான் ரீடிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம சில சமயம் எடுப்போம். நான் சொல்கிறது புரியுதான் தெரில, பட் நிறைய தடவை நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பேரலாக்ஸ் எரர். ஸோ லாஸ்ட் அவள் எரர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரேண்டம் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேண்டம் எரர்னா வேறு ஒன்றும் இல்லை, ரெசிடுவல் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒருவேளை வந்து நீங்கள் இப்போ ஒரு ரீடிங்கை பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ரீடிங்கை நோட் பண்ணி நீங்கள் பக்கத்தில் ஒரு பென் அண்ட் பேப்பர் வச்சு நீங்கள் எழுதுறதுக்குள்ளே அந்த ரீடிங் வந்து சேஞ்ச் ஆரம்பிச்சு. இதை நம்ம நிறைய பேர் வந்து நோட் பண்ணிப்போம். நமக்கு எக்ஸாக்டாக 5.0 volt வந்து நமக்கு வேணும் அப்படின்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுறதுக்குள்ளே 4.9 போயிடும் அல்லது 4.8 போயிடும் அல்லது 5 நம்ம எழுத போகும்போது 5.1 மாறிடும் அல்லது 5.2 மாறிடும். ஸோ இது வந்து ரேண்டம் எரர். இது வந்து நம்ம இது யார் தப்புமே கிடையாது. இது வந்து மேபி வந்து எக்ஸ்டர்னல் சேஞ்சஸும் கிடையாது, நம்மளோட தவறுகளும் கிடையாது. அதுவே வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு எரர் அப்படிங்கிறதா வந்து ரெசிடுவல் எரர் ஆர் ரேண்டம் எரர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சொல்ல நினச்சேன். ஸோ மெஷர்மெண்ட் சிஸ்டமில் உள்ள எரர் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இந்த கம்ஸ்ட் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறத கம்ஸ்ட் சொல்லிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சி யூ கைஸ், டேக் கேர், பாய் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.